ஹலோ வாஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. ஸோ நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் நம்ம அயலி வெப்சீரிஸோட நடிகை நம்ம அபி, இவங்கக்குள்ளே ஒரு உறவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதனால இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாரை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு சொன்னால் எல்லா ரசிகருக்குமே கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா அப்படி கொண்ட ஒரு சிறப்பான தரமான ஒரு ஆக்டர் தாங்க விஜய் சேதுபதி. இவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரையுமே சூப்பராக நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் தயங்காமல் நடிப்பாருங்க. அதனாலவே அவரை வந்து எல்லா ரசிகருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போனதுனாலே அவர் படம் வெற்றி அடையுதுங்க. குறிப்பாக சொன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோ மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னதே கிடையாதுங்க. எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வில்லன் கேரக்டர், காமெடியன் கேரக்டர், எல்லா கேரக்டர்லையும் பிச்சு உதருவாருங்க நம்மளோட விஜய் சேதுபதி. அதனாலவே அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கூட்டம் இப்போ வரையுமே இருக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கிறது நம்ம தளபதி விஜய் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தளபதி விஜய்க்கே டஃப் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஹீரோ, சாதாரண ஒரு ஹீரோ மேலே வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் செல்வனை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மாஸ்டர் படத்தில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம தளபதி விஜயே நடுங்க வச்சிருப்பார் நம்மளோட விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக நடிக்கிறதுனாலே அவர் வில்லன் கேரக்டரில் நிறைய படத்தில் நடிக்கிறார். நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு பாருங்க விடுதலை, அந்த படத்தில் வேற லெவலாக நடிச்சிருக்காரு. இவரை பார்க்கும்போது நம்மளுக்கே பயமா இருக்குன்னா பாருங்க, அந்த அளவுக்கு மோசமா வில்லன் கேரக்டர்ல நடிக்கிறாரு. அவர் போட்ட கெட்டப்புக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாங்க, விடுதலை படத்தை. அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பார். அடுத்ததா பாத்தீங்கன்னா விக்ரம் படம் சொல்லவே தேவையில்ல. சந்தானம் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல வந்து எல்லா மக்களையும் மிரட்டி விட்டு போயிருப்பார் நம்மளோட விஜய் சேதுபதி. இப்படியெல்லாம் வெற்றி படத்தில் கொடுத்துட்டு இருக்க நம்ம விஜய் சேதுபதி ஒரு பொண்ணோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபி. அபிங்கிறது என்னடா சொல்கிற அபி, நான் புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம அயலி வெப்சீரிஸோட நடிகை. அவங்களை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு யானை, ஒரு சிங்கப்பெண், தமிழகத்தோட ஒரு சிங்கப்பெண்ணு அவங்கள கண்டிப்பாக சொல்லாங்க. அப்படி கொண்ட ஒரு பெண்மணி தாங்க. அந்த படத்தோட கதையை பாருங்கள், இந்த பொண்ணு நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது, இந்த பொண்ணெல்லாம் எங்கேயா நடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அந்த டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணு கண்டிப்பாக நடிக்குங்க, இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு அந்த சீரீஸில் நடிக்கிறாங்க பாருங்கள், வேறு லெவலில் நடிக்கிறாங்க. எல்லாரையும் மிரட்டி விட்டுருப்பாங்கன்னு தாங்க சொல்லணும். தமிழ் மக்கள் மட்டும் கிடையாதுங்க, இது வெளிநாட்டில் உள்ளவங்களாம் இந்த வெப்சீரிஸை பார்த்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க இந்த பெண்மணியை. அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்களால எஃபர்ட் போட முடியுமோ இந்த சீரீஸில் அந்த அளவுக்கு சூப்பராக எஃபர்ட் போட்டு இந்த வெப்சீரிஸ் வந்து வெற்றி அடைய வச்சிருக்காங்க அந்த பெண்மணி. இந்த வெப்சீரிஸ் வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியே சார்ந்ததாகுங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகள்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி இவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்களும் விஜய் சேதுபதி என்ன இவ்வளோ நெருக்கமாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணுறீங்களே எதனால அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க உண்மையாக வளர்கிறாங்க. என்னங்க உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் கிடையாது, விஜய் சேதுபதி வந்து அவங்களுக்கு மாமாவாங்க, ரெண்டு பேருமே ஒரே உரம் ராஜபாளையம். அதனாலேயே விஜய் சேதுபதி இவங்களும் வந்து மாமா மருமக அப்படிங்கிற உறவில் இருக்காங்களாம். இதை கேட்ட ரசிகர் எல்லாருமே ஆச்சரியத்துலேயும் சந்தோஷத்துலேயும் இருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி இந்த பொண்ணுக்கு மாமாவா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்லாம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. உங்களோட கருத்து என்னங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆள் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.